அத்தியாயம் 21. 1. வேகச் டாகோர். 2. அனந்தராவ் பதன்கர். 3. பண்டரிபுரத்து வக்கீல் ஆகியோரின் கதைகள். இந்த அத்தியாயத்தில் விநாயக் ஹரிச்சந்திர டாகூர், பூனாவைச் சேர்ந்த அனந்தராவ் பாட்டன்கர், பண்டரிபுரத்தைச் சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை ஹேமத் பந்த் விவரிக்கிறார். இந்த கதைகளெல்லாம் நிறைந்த சுவையானவை. அவைகளை மிகவும் கவனத்துடன் கற்று கிரகித்து கொண்டால் வாசகர்களை அது ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும். முன்னுரை. முற்பிறவிகளில் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்திலுள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிகோலி, அதனால் பயன் எய்தும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும். இந்த நியதியின் விளக்கமாக ஹேமத் பந்த் தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார். பம்பாய் புறநகர் பகுதியான பாந்த்ராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். பீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதிய முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார். பல ஹிந்துக்கள், பார்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம். இனூஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் பூசாரி இரவும் பகலும் பலமுறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமாத் பந்தை வற்புறுத்தி வந்தார். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவரால் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது. ஷீரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார். அங்கே அவர் சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார். துரதிர்ஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இந்த தொடர்பை பெறுவதில்லை. அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள். முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுக்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் ஆசிரமங்கள் இருந்து வந்திருக்கின்றன. வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மைத்தாம் தோற்றுவித்து கொண்டு அவதரித்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணித்திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவர். அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணை உரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்து இயைவுடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும். தேவை ஏற்படும் போது பிரிதொருவரின் வேலையை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது. திரு டாகோர். திரு விஹெச் டாகோர் பிஏ என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா. அவர் ஒரு முறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு, தெற்கு மகாராஷ்டிரத்துக்கு அருகில் உள்ள வட்காமுக்கு வந்தார். அங்கு அவர் கன்னட முனிவர் ஒருவரை கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார். நிச்சலதாசின் விசார சாகரம் என்ற நூலில் வேதாந்தத்தை பற்றிய என் மதிப்பார்ந்த இலக்கிய படைப்பு ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விளக்கிக் கொண்டிருந்தார். டாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் விடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அவர், நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும், அங்கனம் செய்வாயே ஆகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும், எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும்போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய். அவர் உனக்கு எதிர்காலத்துக்கு உரிய வழியை காண்பிப்பார். உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழச் செய்வார் என்று கூறினார். பின்னர் அவர் ஜுன்னாருக்கு மாற்றப்பட்டார். நானே கால்ட் என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாகவும் இருந்தது. அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை. எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று. அது அவரை மிகுந்த அசௌகரியத்துக்கும் வலிக்கும் உட்படுத்தியது. பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு நானாசேகப் சந்தோர்காரின் பழக்கம் ஏற்பட்டது. சாய்பாபாவை பற்றி அவரிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார். அவரை பார்க்க விரும்பினார். அடுத்த நாள் நானாசேகப் ஷீரடிக்கு செல்ல வேண்டும். அவர் டாகூரையும் தன்னுடன் கூட வரும்படி அழைத்தார். டாகூரால் அவருடன் செல்ல இயலவில்லை. ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக
அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியிருந்தது. எனவே நானா சாஹேப் தனியாக சென்றார். டாகூர் தானேவுக்கு சென்றார். ஆனால் அங்கு விசாரணை ஒத்திப்போடப்பட்டது. பின்னர் அவர் தாம் நானா சாஹேபுடன் செல்லாததற்காக பச்சாதாபப்பட்டார். எனினும் அவர் ஷிரடிக்கு சென்றார். அங்கு சென்றபோது அதற்கு முதல் தினமே நானா சாஹேப் ஷிரடியை விட்டு சென்றதாக அறிந்தார். அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள். அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. அவர் உடம்பு புல்லரித்தது. சிறிது நேரத்துக்கு பின்னர் எங்கும் நிறை பேரறிவாளராகிய பாபா அவரை நோக்கி, இவ்விடத்தினுடைய வழியானது கன்னட தேச முனிவரான அப்பாவின் உபதேசங்களைப் போன்றோ, நானே கால்ட்டின் எருமை சவாரியை போன்றோ அவ்வளவு எளிதானதன்று. இந்த ஆத்மீக வழியில் அது மிகவும் கடினமானதாகையால் நீர் உமது மிகச்சிறந்த கடுமையான முயற்சியை கைக்கொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார். தாம் மட்டுமே அறிந்திருந்த இத்தகைய உட்கருத்து வளைஞ்சறிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு டாகூர் ஆனந்த களிப்பில் மூழ்கினார். கன்னட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார். பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னியை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார். பின்னர் பாபா கூறினார், அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே, ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். வெறும் கல்வியினால் பயனேதுமில்லை. நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நெற்றல் வேண்டும். இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை. குருவின் அனுகிரகமின்றியும் ஆத்மானுபூதியின்றியும் உள்ள வெறும் ஏட்டுப்படிப்பு பயனில்லை. விசார சாகரம் என்ற நூலின் கோட்பாட்டு இயலான பகுதி டாகூரினால் படிக்கப்பட்டு வந்தது. ஆனால் ஷிரடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது. பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இந்த உண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கிறது. அனந்த்ராவ் பாட்டன்கர். பூனாவைச் சேர்ந்த அனந்த்ராவ் பாட்டன்கர் என்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார். அவர் ஷிரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அவரது கண்களின் ஆவல் நிறைவேறின. அவர் மிகவும் ஆனந்தமடைந்தார். பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம், நான் ஏராளமாக படித்திருக்கிறேன். வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கிறேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை. எனவே எனது கல்வி அறிவு யாவும் பயனற்றவை என நினைக்கிறேன். எளிய ஒன்றுமறியாத பக்தியுள்ள மக்கள் என்னைவிடச் சிறந்தவர்கள். மனம் அடங்கினாலன்றி எல்லா நூலறிவும் பயனில்லை. தங்கள் திரு நோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனச்சாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் பலரிடமிருந்து கேட்டிருக்கிறேன். எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன். தயவுசெய்து என்மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசீர்வதித்து அருளுங்கள் என்று கூறினார். இதற்கு பாபா அவருக்கு ஒரு உருவக கதை சொன்னார். 9 லத்தி உருண்டைகளின் கதை. நவவித பக்தி. ஒருமுறை ஒரு சௌதாகர் வணிகன் இவ்விடம் வந்தான். அவன் முன்னால் ஒரு குதிரை இங்கு லத்தி சாணம் இட்டது. 9 உருண்டை லத்தி. வணிகன் தனது ஆர்வத்தில் மனமார்ந்த அக்கறையுடன் வேட்டியின் முனையை விரித்து அந்த 9 உருண்டைகளையும் அதில் சேகரித்தான். அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை, மன அமைதியை அடைந்தான். திரு பாடன்கருக்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை. எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேள்கரிடம், பாபா இதன் மூலம் என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார்.
அவர் எனக்கும் பாபா பொருள் கொள்வது சொல்வது அனைத்தும் தெரியாது. என்றாலும் அவருடைய தெய்வீக அகத்தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன். குதிரையே கடவுளின் அருள். வெளிப்பட்ட 9 உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள். அதாவது 1 சிரவணம், அதாவது கேட்டல். 2 கீர்த்தனை, வேண்டுதல். 3 ஸ்மரணம், நினைவிருத்திக் கொள்ளுதல். 4 பாதசேவனம், பாதங்களை தஞ்சமடைதல். 5 அர்ச்சனை பூஜை. 6 நமஸ்காரம் வணங்குதல். 7 தாஸ்யா சேவை. 8 சக்யத்வா நட்பு. 9 ஆத்ம நிவேதனம், தன்னையே இறைவனுக்கு அளித்து விடுதல். இவைகள் பக்தியின் 9 வகையான விதங்கள். இவைகளில் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மாவாகிய ஹரி மகிழ்வு எய்தி பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார். எல்லா சாதனைகளும், அதாவது ஜபம், தபம், யோக பயிற்சி, வேத பாராயணம், அவைகளின் வியாக்யான பேச்சு ஆகியவை யாவும் பக்தியுடன் சேர்ந்திருந்தாலன்றி முழுவதுமாக பயனற்றவையே ஆகும். வேத ஞானம் அல்லது பெரும் ஞானி என்ற புகழ், வெறும் சம்பிரதாயமான பஜனை, இவை பயனில்லை. அன்பான பக்தியே தேவைப்படுவதாகும். வணிகனைப் போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனைப் போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள். 9 வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருங்கள். அப்போது நீங்கள் நிலை உறுதியையும் மனச்சாந்தியையும் எய்துவீர்கள். அடுத்த நாள் பாட்டன்கர் பாபாவை வணங்கச் சென்றபோது பாபா அவரை 9 லத்திய உருண்டைகளையும் சேகரித்தீரா எனக் கேட்டார். அதற்கு அவர், தான் ஒரு எளியவனாக இருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டுமென்றும் பின்னர் அவைகளை எளிதாகச் சேர்க்கலாமென்றும் தெரிவித்தார். அதன் பின் பாபா அவரை ஆசீர்வதித்து அவர் மன அமைதியும் நன்மையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார். இதை கேட்டு பாட்டன்கர் அளவு கடந்த மகிழ்வடைந்து ஆனந்தமுற்றார். பண்டிரிபுரத்து வக்கீல். பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் மக்களை திருத்துவதற்கும் சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதையும் காட்டும் சிறுகதை ஒன்றினை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம். ஒருமுறை பண்டிரிபுரத்திலிருந்த வக்கீல் ஷீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார். சாய்பாபாவை கண்டார். அவர் தம் பாதத்தடியில் வீழ்ந்தார். கேட்காமலேயே சிறு தட்சிணை அளித்தார். ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராக இருந்தார். பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி, மக்கள்தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள், தட்சிணை அளிக்கிறார்கள், ஆனால் அந்தரங்கமாக காணா இடத்தில் திட்டுகிறார்கள். இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார். இந்த குறிப்பு குல்லாய் வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது. ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை. வக்கீல் இதை கிரகித்தார். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். அவர் வாடாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காக்கா சாஹேப் தீட்சத்திடம் சொன்னதாவது, பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாக உண்மையே ஆகும். இக்கணை என்மையிலேயே எய்யப்பட்டது. அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்ற எனக்குரிய குறிப்பே ஆகும். பண்டிரிபுரத்தின் முன்சீஃப் அல்லது சப்ஜட்ஜ் திரு நூல்கர் தமது உடல்நல முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்த போது பண்டிரிபுரத்தின் பார் ரூமில், வக்கீல்களின் அறையில், இந்த விஷயத்தை பற்றிய விவாதம் நடந்தது. மற்ற பார் அறைகளில் நடப்பதைப் போன்று சப்ஜட்ஜ் துன்புற்ற வந்த நோய்கள் யாவும் வெறுமே சாய்பாபாவின் பின்னால் போவதால் மட்டும் மருந்துகள் இன்றியே குணப்படுத்தும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும், சப்ஜட்ஜை போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது. சப்ஜட்ஜை போலவே சாய்பாபாவும் அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறை கூறப்பெற்றார். நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன். இப்போது சாய்பாபா எனது ஒழுங்கினத்தை எடுத்து காட்டினார். இது எனக்குரிய கண்டனமாகாது, ஆனால் ஒரு சகாயமாகும், ஒரு உபதேசமாகும். அதாவது நான் பிறரை தூற்றுவது, துஷ்பிரச்சாரம் செய்வது, இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும்,
அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது என்பது பற்றியுமாகும். ஷீரடி பண்டரிபுரத்திலிருந்து 300 மைல் தூரத்தில் இருக்கிறது. எனினும் அங்குள்ள பார் அறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவால் அறிந்திருந்தார். இடையில் உள்ள இடங்கள், ஆறுகள், காடுகள், மலைகள் யாவும் அவர்தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல. அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும், படிக்க முடியும். எதுவும் அவருக்கு இரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று. அண்மையிலோ செய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளியைப் போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும். ஒரு மனிதன் பக்கத்திலிருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்த்த பார்வையிலிருந்து தப்ப முடியாது. இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும், தேவையில்லாமல் மற்றவர்களை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார். இவ்வாறாக அவர் தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார். இக்கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதேயாகும். அனைவரும் இந்த நியதியை உள்ளத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும். சாய்பாபாவின் பெருமை ஆழங்காண இயலாதது. அவ்வாறே அவர்தம் அற்புதமான லீலைகளுமாகும். அவர்தம் வாழ்க்கையும் அங்கனமே ஆகும். ஏனெனில் அவரே பரபிரம்ம அவதாரமாவார். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.